படம் வேற மாதிரி ப்ரோ. சும்மா செதிடாரு ப்ரோ பத்த யார மேல சத்தியமா சொல்றேன். அந்த மாதிரி ப்ரோ ஃபர்ஸ்ட் ஹாப் கூட பரவாயில்ல, செகண்ட் ஹாப்லாம் சும்மா அந்த மாதிரி செதிடாரு. பார்க்கவே அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கு. சும்மா ஃபைட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி செய்யறாரு. எனக்கா பேஜாராயிட்ட கோணத்துல நானே கோணம் ஸ்கிரீன் மேல போய் ஃபைட் எல்லாம் பண்றேன். அந்த மாதிரி பண்றாரு ஃபைட் எல்லாம் வேற லெவல் ப்ரோ. படம் தனுஷ் ரெஷர் எல்லாம் ஒண்ணு சொல்லிக்கிறேன். ஆனா இவர்கிட்ட வர இன்னும் ரெண்டு வருஷம் தான். இடத்த அழகா புச்சுருவாரு. பழைய சிம்பு பார்த்தா பழைய மன்மதன் தனுஷே மன்மதன் சிம்பே வந்துருவாரு. அந்த மாதிரி ஏறுவாரு. நான் சொல்றேன் ப்ரோ வேற லெவல் ஏறுவாரு. ஆனா அருமையதத்துல லாஸ்ட் ஃபைனல் எல்லாம் பாத்தீங்கன்னா பப்ஜில சொல்ற மாதிரி சுட்டு தள்ளிட்ட தலைவர் திரும்ப பாத்து இன்னும் டிக்கெட் வாங்கி வச்சிருக்கோம். ஆனா மாசா இருக்கு. பத்து தலையில பத்தாயிரம் தலை உருது படமே. ஆக்சன் சீன்ல வேற லெவல்லாம் சுத்தியமா பார்த்தா பயமா பண்றாரு. பயங்கரமா தரமா பண்றாரு. அவர் சொல்லுவார்ல கெட்ட பண்ணி பேர் எடுத்து நல்ல வண்டான்னு. அது மாதிரிதான் கெட்ட முகமா இருந்து பயங்கரமா கட்டுறாரு. பயங்கரமா வேற லெவல். அண்ணன் எப்பவுமே கேட்டுதான் சிம்பு. அண்ணன் எப்பவுமே கேட்டுதான் அவர் வரல அட்டுருவோம்ல வரல விட்டாட்டுருவாரு. நான் படம் வரல சிம்பு லுக்கு கிக்க எல்லாமே செம்ம. இன்டர்வியூக்கு அப்புறம் தான் ஐயா எல்லாரையும் அச்சு தூக்குறாரு. தர்ற மாதிரி படம் வேற லெவல் தான். அந்த மாதிரி எஸ்டிஆர்னா அதான் எஸ்டிஆர் இல்ல என்ன அது தெரியுமா அலிய கூட இருக்கிறாருன்னா அவன் பேர் நான் கேளுங்க. அவன் பேர் நான் கேளுங்க சிம்பு. சூப்பரா இருக்கு பிடிச்ச விஷயம்னா கிளைமேக்ஸ் அப்படியே ஜானிக் மாதிரி இருக்கு. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் தெரிக்க விட்டுருக்காரு. கௌதம் கம்பீர் நல்லா கம்பேக்காக இருக்கும். வந்து படம் நல்லா இருக்கு. எஸ்டிஆரும் ஒரு ஒன் ஹவர் தான் வருவார். பட் அவர் கொடுத்தது பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. படம் மாஸ்டாக இருந்தது சிம்புக்காக பார்க்கலாம். சிம்புவோட டை ஹார்ட் ஃபேனான செம்மே நடிச்சிருந்தாரு. கேஜிஎஃப் மாதிரிலாம் கிடையாது. கேஜிஎஃப் வேற சிம்பு தனி. சிம்பு வந்து என்ன சொல்றது ஒரு கம்பேக்குன்னு சொல்லலாம். அவ்வளோ மாசான அவர் செகண்ட் ஹாஃப்ல தான் வராரு. ஆனால் அவருக்கு கொடுத்த குட்டி குட்டி டைலாக் அவர் பேசுறது அந்த பிஜிஎம் ஏஆரோட பிஜிஎம்மோட சேர்ந்து செம்மையாக இருந்தது. ஆ கொஞ்சம் கொஞ்சம் சென்டிமெண்ட் இருக்கு. பட் ஆக்ஷன் தான் பெருசாக இருக்கு. அதனால செம்மையா இருக்கு. படம் சூப்பராக இருக்குது. அட்டகாசம் பயங்கரம் பயங்கரம் எஸ்ஆர் பயங்கரம். வேற லெவல் இந்த படத்துக்கு வேற வேற லெவல். ஹீரோயின் தலைவர் கிடையாது. படம் வேற லெவல். ஆனால் படம் ஒருத்தி எஸ்டிஆர் வந்துட்டு வேறு மாதிரி சரியா. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எஸ்டிஆர் வந்துட்டு ஏற்றவில்லாம் கௌதம் மேனன். ஸோ கௌதம் மேனன்ஸ் நெகட்டிவ் சைடு வந்து நிறைய பேர் இருக்காங்க. எதிர்பார்த்தது வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு இல்லையா. தலை வந்த வேஸ்டின் போதும். ஸோ படம் நல்லா ஒரு எஸ்டிஆர் வந்து நெகட்டிவ் கேரக்டர் பயங்கரமாக இருக்கு ஸ்டார்டிங்கில். ஸோ ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் வந்துட்டு ஜேஎச்சிஎஃப்லாம் வந்துட்டு பேடு தான். ஸோ பேடு தான் தலையை வந்து பார்த்தாச்சு வேறு மாதிரி. ஸோ அந்த படத்தை சிம்புக்கு ஏற்ற மாதிரி ரூபிங்கிற ஒரு கேரக்டரும் பேர் வச்சிருக்காரு. எப்படா தலைவன் வருவான் அப்படிங்கும் போது ஆப்போசிட்ல நேட்டிவ் கேரக்டர் அதே பேடு தலைவனும் அதே பேடு என்ட்ரன்ஸ் செம்மையா இருக்கு. வில்லன் வந்துட்டு கௌதம் மேனன் நல்லா ஏதோ பண்ணிருக்காரு. ஸோ கௌதம் மேனனோட ஃபர்ஸ்ட் ஒரு செகண்ட் வில்லன் வந்திருப்பாரு. ரூபிங்கிற கேங் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டர் நல்லா இருக்கு. வில்லன் கேரக்டர் வந்து அதிகமான காமிச்சது சிம்பு வேறங்க. இதில் இதில் கருத்துல ஒன்றும் இல்லை. வெளியிலேருந்து வந்துட்டு எந்த இதுவும் தமிழ்நாட்டில் எதுவுமே இல்லை தலை. அவ்வளோதான் தலை. படம் வேற லெவல் அல்டி. ஒரு கேங்ஸ்டர் படத்துக்கு தேவையான எல்லாமே இல்லை இருக்கு. எஸ்டிஆர் மாஸ் சொல்லவே தேவையில்ல. பாட்டு அவருக்காக என்ன வேணா பண்ணுவோம். நாங்கள்லாம் காசல் பற்றி இல்லை, அன்பு தான் எல்லாமே. அவர் சொல்கிற மாதிரி அன்பு தான். ஓகேங்களா. அவர் இல்லாமல் நாங்கள் யாருமே கிடையாது. என் பேர் வந்து எஸ்டிஆர் குட்டி. எஸ்டிஆர் என்னோட பேர் வந்து குட்டி. ஸோ அவர் ஒரு நேம் தான் எனக்கு. ஸோ நானும் இன்ஸ்டாவில் அவருக்கு சப்போர்ட் பண்ணி தான் வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் அஸ் அண்ணன் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். கூட சீக்கிரத்தில் இன்னும் இது வரைக்கும் நான் அண்ணனை பார்த்ததே இல்லை. இதுதான் உண்மை. கூட சீக்கிரத்தில் அண்ணனை பார்ப்பேன்.
இன்னொரு சான்ஸ் கிடைச்சா அவரை வச்சு நான் படமே எடுப்பேன் ஃபியூச்சர்ல இது வந்து நடக்கும் ஓகேங்களா தேங்க்யூ எஸ்டிஆர் பத்து தலை என் தலைவன் சிம்புல